அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இந்த திரையில் பார்க்கக்கூடிய மூன்று விதமான பூக்கள் மல்லி, முல்லை, வாடாமல்லி, ஒன்றை தேர்ந்தெடுங்க. இந்த பூக்கள் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளும் இந்த பூக்களில் இருக்கக்கூடிய தனி சிறப்பும் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா முல்லைச்செடி. எல்லாருக்கும் பிரபலமான ஒரு செடி தான். இந்த செடியை நம்ம வீட்டில் தாராளமாக வளர்க்கலாம். இந்த செடியில் அப்படி என்ன சிறப்பு அம்சம், சிறப்பு விசேஷம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முல்லைச்செடி வந்து குருவின் அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது தான் இந்த செடி. முல்லைச்செடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வடக்கு திசையிலே வைக்கணும், ரொம்ப ரொம்ப நல்லது. முல்லைச்செடி வந்து குரு அம்சம் அப்படின்றதால குருவுடைய வல்லமை, அவருடைய சக்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு பார்த்தால் கோடி நன்மை. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து குறைகளையுமே, அது கல்வியாக இருந்தாலும் சரி, செல்வமாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, அதாவது நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் சரி செய்து உங்கள் வாழ்க்கையில் மேன்மையை தரக்கூடியவர் குரு. இந்த செடியை வளர்ப்பது மூலம் குருவினுடைய அருளும் ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மல்லிச்செடி, இதுவும் நறுமணமிக்க ஒரு பூச்செடி. மல்லிச்செடி வந்து எந்த அளவுக்கு மகிமை வாழ்ந்தது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை, அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது. மேலும் சுக்கரனுடைய அம்சம் பெற்றது தான் இந்த மல்லிச்செடி. சுக்கரன் அப்படின்னாலே ஒரு மனிதனுக்கு சந்தோஷம், இன்பம், ஆனந்தம், புகழ், பாராட்டு, வெற்றி, இது போல் சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் சரி, பெரிய பெரிய விஷயங்கள் இருந்தாலும் சரி, சுக்கரன் தான் அளிப்பார். அந்த சுக்கரனுடைய அம்சம் வாழ்ந்தது தான் இந்த மல்லிச்செடி. இந்த மல்லிச்செடியை பொறுத்த வரைக்கும் தெற்கு திசை, வடக்கு திசை, இந்த ரெண்டு திசையில் எங்கே ஒன்றும் வைக்கலாம். இந்த மல்லிச்செடி வீட்டில் வச்சிங்க அப்படின்னா சுக்கரனுடைய அம்சம் பலமாக இருக்கும், கணவன் மனைவிக்கிடையே அன்பு பெருகும், அவங்களுக்குள்ள எல்லாத மனஸ்தாபம் இருந்தாலும் அந்த மனஸ்தாபம் குறையும், வீட்டில் சந்தோஷம், மகிழ்ச்சி, செல்வம் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மல்லிச்செடி வந்து எந்த அளவுக்கு மகிமை வாய்ந்தது அப்படின்னு நம்முடைய கடந்த காலங்களில் பாட்டே இருக்குது. அந்த அளவுக்கு சிறப்பு மிக்க ஒரு செடி தான் மல்லிச்செடி. இந்த மல்லிச்செடி வந்து மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு செடி, வீட்டுடைய தெற்கு திசை அல்லது வடக்கு திசையில் நீங்கள் வைக்கலாம். முல்லை, மல்லி, இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒன்றா வைக்கக்கூடாது. அதாவது மல்லிச்செடியை பொறுத்த வரைக்கும் தெற்கு திசையிலையும் வைக்கலாம், வடக்கு திசையிலையும் வைக்கலாம்னு சொல்லிட்டேன். ஆனால் முல்லைச்செடியை பொறுத்த வரைக்கும் வடக்கு திசையில் மட்டும்தான் வைக்கணும். ஸோ ஆப்போசிட்டை வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அந்தளவுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் பூச்சட்டி அதில் கூட வைக்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய மரங்கள் போட்டிருக்கேன், மரங்கள் வைக்கிற அளவுக்கு உங்ககிட்ட வசதி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மரங்கள் வைக்கலாம். மரங்கள் வைக்க வசதி இல்லை சார், எங்களது வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும், எங்களது வந்து கொஞ்சம் குறைவான இடமுள்ள ஒரு வீடு தான் அப்படின்னா, ஒரு மண்சட்டிலையோ பூச்சட்டிலையோ நீங்கள் இந்தமாரி பூச்செடிகளை வாங்கி வைக்கலாம். வாடாமல்லி செடி, இந்த வாடாமல்லி செடி வந்து ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு செடிங்க. ஏன் இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு செடின்னு சொல்கிறேன்னா, மற்ற பூக்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த வாடாமல்லி பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வாடி போகாது. அதே போல் நம்ம வீட்டும் சந்தோஷம் வந்து வாடி போகாது, நிலைத்திருக்கும், மகிழ்ச்சி வந்து நிலைத்திருக்கும், செல்வம் நிலைத்திருக்கும். இந்த வாடாமல்லியை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா விநாயகருக்கு சூட்டலாம். விநாயகருக்கு ரொம்ப உகந்த பூ. முழு முதற் கடவுள் முக்கன் தெய்வன் வந்து விநாயகர் பெருமான். விநாயகர் பெருமான இன்னொரு ஸ்பெஷல் அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஞானத்துக்கு உரியவர். சனி பகவான் வந்து இருக்கிற கடவுளையே விநாயகரை மட்டும்தான் பிடிக்கலை அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. அப்படிப்பட்ட விநாயகர் பெருமானுக்கு நீங்கள் இந்த வாடாமல்லியை படைச்சி அவர்கிட்ட எந்த ஒரு பிரார்த்தனை வச்சாலும் அது உங்களுக்கு நிறைவேறும். இந்த வாடாமல்லி வந்து பல மருத்துவ குணங்கள் நிறைந்தது, வீட்டுக்கு இந்தளவுக்கு ஒரு ஐஸ்வர்யத்தையும், உங்கள் வீட்டில் எந்த ஒரு நிகழ்ச்சியும் நீர்த்து போகாமல் வாடாமல் நிலைத்திருக்க இந்த வாடாமல்லி செடியை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் எந்த பூச்செடி இருக்குது, உங்களுக்கு இந்த மூணு பூவில் எந்த பூ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.